ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு லேர்னிங் ஜேர்னி. இன்றைக்கி நம்ம பேபி சாங்கில் ஒரு நல்ல பாட்டு பாடலாமா? இப்போல்லாம் வேல்யூ எஜுகேஷனே எந்த ஸ்கூல்லையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல. வேல்யூ எஜுகேஷன் முன்னெல்லாம் நம்ம படிக்கிறப்பெல்லாம் வேல்யூ எஜுகேஷன் நிறைய விஷயங்கள், நல்ல கதைகள், அந்த கதைகளுடைய முடிவு வந்துட்டு நல்ல ஒரு விஷயங்களாக முடியும். அதாவது திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, நேர்மையாக நடக்கணும், டைமுக்கு ஒரு இடத்துக்கு வரணும், அந்த மாதிரியெல்லாம் பங்க்சுவாலிட்டி, ஹானஸ்டி, ஒபீடியன்ஸ், கீழ்ப்படிதல் தன்மை, இதெல்லாமே நம்ம நிறைய தெரிஞ்சனால தான் இப்போ வரைக்கும் பவ்யமாக எல்லாருக்கூடையும் ஓரளவுக்கு பவ்யமாக பேசுகிறோம். இப்போவும் அண்ணா அக்கா நமக்கு வயசானாலும் அண்ணா அக்கா வந்தாலும் நல்லா சாஃப்டாக தான் பேசுகிறோம் இல்லையா? இப்போ வந்துட்டு நிறைய படிப்பு 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 பணம் சார்ந்த படிப்பாக இருக்குது, பண்பு சார்ந்த படிப்பாக அவ்வளவு தெரியல. ஏன்னா முன்னெல்லாம் நாம் சின்ன வயசாக இருக்கிறப்பெல்லாம் ஒரு பொதிகை சேனல் இருக்கும், இதில் அழகாக மிட்டாய் கொடித்து இந்த கொடியேற்றி மிட்டாய் கொடுக்கிறார்கள், கொடியேற்றினார்கள், இந்த மாதிரியான நல்ல சாஃப்டான ஒரு சாதுவான அருமையான விஷயங்கள் வரும். இப்போ நடன கத்தி கொலை விட்டு இதெல்லாம் என்னது தேவையா? மனிதாபிமானம் இல்லாத ஒரு கல்தன்மை கல் மனசு இருக்கவே கூடாது, அது எப்படி? ஸோ அதெல்லாம் தவிர்க்கணும். இந்த குழந்தைங்க இப்போ எல்கேஜி குழந்தைங்க போகிறாங்க இல்லையா ஸ்கூலுக்கு, அட்லீஸ்ட் இவங்களுடைய இந்த ஜெனரேஷன் எல்கேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மூலமாகவாவது நிறைய பண்புகள் வந்து வளரணும். அப்போ நல்ல பண்புகள் வளரணும்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி எப்போவுமே டீச்சர்ஸ் எது சொன்னாலும் ஸ்டூடெண்ட்ஸ் நல்லா கேட்டுக்குவாங்க. அம்மா அப்பா சொல்கிறத விட டீச்சர்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் கரெக்டுன்னு அவங்களுடைய எண்ணம். ஸோ இருக்குமா இருக்கும் ஸ்கூல்ஸில் வந்துட்டு வேல்யூ எஜுகேஷன், மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன், நீதி போதனை எல்லாமே இருக்குமா இருக்கும். பட் எனக்கு தெரியலையா, இல்லைன்னா இருக்கிறதே இல்லையாங்கிறதும், ஏன்னா எங்கிட்ட நிறைய சில பல குழந்தைகள்லாம் வந்தாங்க இல்லையா டியூஷன் பற்றி இதெல்லாம். ஸோ அவங்களோடதுல படிப்பில் அது இருந்த மாதிரி எனக்கு தெரியல, பட் இருந்திருக்கலாமாவும் இருக்கலாம். பட் இருக்கோ இல்லையோ இருக்கணும், அதுதான் நல்லது, எல்லாருக்கும் நல்லது இல்லையா? ஸோ இப்போ அது சம்மந்தமாக ஒரு சின்ன பாட்டு பாடலாமா பேபி சாங்க்கு? நான் என் கண்களால் பார்க்கிறேன், நல்லதையே பார்க்கிறேன், என் காதுகளால் கேட்கிறேன், நல்லதையே கேட்கிறேன், நான் என் கண்களால் பார்க்கிறேன், நல்லதையே பார்க்கிறேன், நான் என் காதுகளால் கேட்கிறேன், நல்லதையே கேட்கிறேன், என் வாயினால் பேசுகிறேன், நல்வார்த்தைகளை பேசுகிறேன், என் வாயினால் பேசுகிறேன், நல்லதையே பேசுகிறேன், என் மூக்கால் சுவாசிக்கிறேன், நல் காற்றை சுவாசிக்கிறேன், என் கைகளால் செய்கிறேன், நல்ல 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 நல் உதவிகளை செய்கிறேன், என் கால்களால் நடக்கிறேன், என் கால்களால் நடக்கிறேன், நடந்து 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 நல் உதவிகளை செய்கிறேன்.